Hi viewers, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட் கிளாத், அதாவது நம்மளோட டாப்பு, ஷார்ட் டாப், லாங் டாப் இது மாதிரிலாம் இருக்குங்க. அதை நம்மளுக்கு சின்னதாகிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்மளோட கிட்ஸ்க்கு வந்து அதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாங்க. இப்போ நான் எடுத்துக்கிற டாப் வந்து ஷார்ட் டாப்புங்க. இது வந்து இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாங்க, ஃப்ராக் மாதிரி. இப்போ நீங்கள் அதில் சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, அதாவது ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு லென்த்தாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி லைன் போட்டுக்கோங்க, ஏன்னா அதில் தான் டக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் இதில் எதுவுமே கட் பண்ண வேணாம், கட் பண்ணாமல் நீங்கள் வெறும் டக் மட்டும் பிடிச்சாலே உங்களுக்கு உங்கள் கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இப்போ பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் இதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஷோல்டர் பகுதியில் சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிவிட்டு அந்த இடுப்பு பகுதி வரைக்கும் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்குங்க. அது வரைக்கும் மட்டும் டக்கு பிடிச்சா கரெக்டாக இருக்குங்க. அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிடலாங்க. இதே மாதிரி வந்து ரெண்டு சைடுமே நம்ம வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கலாம். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு வந்து இதை கட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பிடிச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ரெண்டு சைடுமே நம்ம வந்து டக்கு பிடிச்சி வச்சுங்க. இப்போ வந்து நம்ம அந்த கையளவு எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ கையளவு பார்த்திங்கன்னா கையளவு அந்த கழுத்தளவு வந்து எப்படி ரொம்ப பெருசாக இருக்குங்க. இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து கை அளவு வரைக்கும் நம்ம வந்து ஒரு டக்கு பிடிச்சிக்கலாங்க. இதை வந்து நீங்கள் அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிட்ஸ்க்கு எவ்வளோ இருக்குமோ, கையளவு எவ்வளோ இருக்குமோ, ஆம்கோல் எவ்வளோ அளவு இருக்குமோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கழுத்து எப்போவுமே வந்து 3 இன்ச் இல்லைன்னா 3.5 இன்ச் இருக்குங்க. அதுதான் பிள்ளைகளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு அதிலேருந்து நீங்கள் கை அளவு வரைக்கும் ஒரு டக்கு பிடிச்சிடலாங்க. இந்த மேலே பிடிக்கிற டக்கு பிடிக்கிறத மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். வெளியில் வந்து டக்கு பிடிச்சது தெரியாமல் இருக்கணுங்க. உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, ரெண்டாவது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் என்ன பார்க்கலான்னா, இது வந்து லாங் டாப்புங்க, அம்பர்ல லாங் டாப்பு.
இதில் வந்து இடுப்பு பகுதி வரைக்கும் நோட் பண்ணிட்டு தனியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் கைப்பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கைப்பகுதி ரெண்டுமே கட் பண்ணி தனியாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு இன்ச்சு இல்லைனா ரெண்டு இன்ச்சு மட்டும் ஒரு டக்கு பிடிச்சிக்கலாங்க. இப்போ ஃப்ரண்ட் பகுதி அதுக்கப்புறம் பேக் பகுதி ரெண்டுமே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டக்கு பிடிச்சதுக்கப்புறம் இப்போ கை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாத் துணி எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லோ கலர் கிளாத் துணி எடுத்துருக்கேங்க. இதை வச்சு நம்ம கை ரெண்டு கைக்குமே நம்ம பைப்பிங் வச்சு தச்சுக்கலாம். இப்போ கைப்பகுதி ரெண்டு பகுதியுமே பைப்பிங் வச்சாச்சுங்க. இப்போ இந்த சுடிதார் பகுதி வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம்லாங்க. கீழ்ப்பகுதி மட்டும் நீங்கள் ரெண்டு சைடுமே வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் பகுதியில் மட்டும் ஜாயின் பண்ணுறப்ப நம்ம கைக்கு பைப்பிங் வச்சலாங்க. அந்த கலர் துணியை வந்து நான் கீழே வந்து ஒரு டிசைனுக்காக கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு நம்ம வந்து கீழ்ப்பகுதியை நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சுங்க. இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ கைக்கு இருக்க பைப்பிங் துணி நம்ம வச்சனால கொஞ்சம் அளவுக்கு பார்க்க நல்லா இருக்குங்க. நம்ம அந்த ட்ரெஸ்ஸோட சென்டர் பகுதியில் பார்டர் கிளாத்தில் இருக்கிற துணியில் வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சு இதில் சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க நம்மளுக்கு இந்த ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த இப்போ வந்து ஓல்டு சுடிதார் இல்லைனா ஓல்டு கிளாத் இந்த மாதிரி ஏதாவது வச்சு நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.